செய்திகள். ஆவின் மூலம் தினமும் 54 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மழை முன்னெச்சரிக்கை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சென்னை மேயர் பிரியா அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 2153 போலீசாருக்கு பணியிட மாறுதல் வழங்கி டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். டிஎன்பிஎஸ்சி மூலம் உதவி பொறியாளர் பணியிடத்திற்கு தேர்வான 246 நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். 2 நாள் பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விருதுநகர் வந்தடைந்தார். திருச்சியில் 290 கோடி ரூபாயில் 8 தளங்களுடன் உலக தரத்தில் கலைஞர் நூலகம் டெண்டர் கோரியது தமிழக அரசு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி திருக்கோவிலில் வருகின்ற நவம்பர் மாதம் 14ஆம் தேதி பிற்பகல் 3 மணி முதல் மாலை 6 மணி வரை பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அனைவருக்கும் வீடு திட்டத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கோவை மாவட்டத்தில் 223 கோடியில் 2,259 வீடுகள் கட்டப்படுகின்றன. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 58,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 103 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்தும் குரூப் 2 தேர்வுகளில் கூடுதலாக 213 பணியிடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மண்டல பூஜை டிசம்பர் 26ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்காக கோவில் நடை வருகின்ற 15ஆம் தேதி மாலை திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழா வருகின்ற டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் 12 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட 58 கூடுதல் பள்ளி கட்டடங்களை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் ஆவின் பால் விலையை உயர்த்தும் திட்டம் இல்லை என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் பொது விநியோக திட்ட குறைதீர் முகாம் இன்று நடைபெற உள்ளது. தமிழகத்தில் இன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளும் கணினிமயமாக்கப்பட உள்ளது என்றும் இதன் மூலம் இனி வாங்கப்படும் அனைத்து மது பாட்டில்களுக்கும் பில் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிப்ளமோ ஐடிஐ கல்வி தகுதியுடைய ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான போட்டித் தேர்வுகள் இன்று தொடங்குவதாக டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. கந்தசஷ்டியை ஒட்டி மருதமலை முருகன் சுவாமி கோவிலில் திருக்கல்யாண நிகழ்வு நேற்று நடைபெற்றது. ஆரோக்கியா பால் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தலைமையில் தமிழ்நாடு கட்டுப்பாட்டு தொழிலாளர்கள் நல வாரியத்தின் பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வான 246 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக 20 நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். 90 ஆண்டுகளில் முதல் முறையாக மேட்டூர் அணை தூர்வாரப்படுகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகள் இன்று வழக்கம்போல் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் உலகத்தரம் வாய்ந்த மாபெரும் நூலகம் அறிவுசார் மையம் கட்டுவதற்காக தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. 2025ஆம் ஆண்டு குரூப் 4 தேர்வு ஜூலை 13ஆம் தேதி நடைபெற உள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. மேலும் இதுகுறித்து முழு அறிவிப்பு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பள்ளி கல்வித்துறை சார்பில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். 2024ஆம் ஆண்டிற்கான கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதை முனைவர் செல்வர் ராசன் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். திருச்சியில் சிறுதானிய பாரம்பரிய உணவு திருவிழா நேற்று நடந்தது. தேசிய அனல்மின் நிறுவனமான என்டிபிசி 6400 மெகாவாட் திறன் கொண்ட அனல்மின் திட்டங்களை நிறைவேற்ற 80,000 கோடி ரூபாயை முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவுகள் கடந்த வாரம் வெளியான நிலையில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தேர்வானவர்களின் பட்டியலை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் 1000 கோடி ரூபாயில் காலனி தொழிற்சாலை அமைக்க நவம்பர் 15ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்ட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.